இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகாரம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான வத்தக்குழம்பு செய்ய போகிறோம். வத்தக்குழம்புனாவே ஐயர் வீட்டு வத்தக்குழம்பு தான் ரொம்ப ஸ்பெஷல், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஸ்டைலில் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். இந்த வத்தக்குழம்பு நமக்காக என் ஃப்ரெண்டோட அம்மா செஞ்சு காட்டினாங்க. நான் சாப்பிட்டதுலேயே நிஜமாகவே பெஸ்ட்டான வத்தக்குழம்பு இது தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அளவு வீடியோவில் சொல்லியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம், எண்ணெய், பிளெயின் சில்லி பவுடர், கொழும்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கடுகு, கருவேப்பிலை, வெந்தய பொடி, இது வறுத்து அரைச்சிருது, வெந்தயம், இது சுண்டக்காய் வத்தல், மணித்தக்காளி வத்தல், புளி கரைச்சி வச்சுருக்கோங்க, உப்பு தேவையான அளவுக்கு, சீரகம், மிளகு, இது வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சது நான் காட்டுறேன், இது தேங்காய் துருவி வச்சுருக்கு. இப்போது ஒரு பேனில் சின்ன வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இன்னும் செய்ய போகிற குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 20 சர்விங்ஸ் வரும். இந்த குழம்பு நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நல்லாயிருக்குங்க. 1 month வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம், கெடவே கெடாது. கடைசி ஸ்பூன் வரைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போது கல்லுப்பு சேர்த்து வதக்கினா தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். ஸோ இதுக்கு மொத்தமாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கு, அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணும் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இதை ஒரு பவுலில் கொட்டி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ துருவின தேங்காவை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் பச்சையாக ஊற்றுனா குழம்பு கெட்டு போயிடுங்க, வறுத்து அரைச்சி ஊற்றுனா குழம்பு 1 month வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ ஒரு குண்டாவில் 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரியும் போது கருவேப்பிலை, வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 சர்விங் செய்கிறோங்க, அதனால தான் இவ்வளோ எண்ணெய். நம்ம 2-3 பேருக்கு செஞ்சுக்கிட்டா 2-3 ஸ்பூன் எண்ணெயே சரியாக போகும். இப்போ வெங்காயம் வதக்குனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 3 தக்காளி சேர்த்துட்டு தக்காளி ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொழம்பு மிளகாத்தூள் 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிளெயின் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இருக்குல்ல அந்த மிக்ஸு சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியும் சேர்த்துக்கலாம். இந்த புளி சேர்த்துட்டு 5 minutes வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்ததும் நல்லா கொதி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற துருவின தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கடைசியாக கொஞ்சமாக வெந்தய பொடி சேர்த்துட்டு இப்போ 1 தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் காஞ்சதும் இது கூட சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் சேர்த்து 2 minutes வதக்குனா போதும். இது வதக்கிட்டு கொதிச்சிட்டு இருக்கிற குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 month வரைக்கும் இது கெடாமலே இருக்குங்க, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.